தினமணி நாளிதழில் வெளிவந்துள்ள போட்டித் தேர்வுக்கு பயனுள்ள செய்திகளை பார்க்கலாம் தமிழகத்தில் பொருளாதார நிலையை மேம்படுத்த ரிசர்வ் வங்கி முன்னாள் ஆளுநர் சி ரங்கராஜன் தலைமையில் உயர்நிலை குழு அமைக்கப்பட்டுள்ளது இந்த குழுவில் இருபத்தி நான்கு பேர் இடம்பெறுவர் அதாவது இந்த குழு இப்போதைய கொரோனா நோய் தொற்று சூழலில் தமிழகம் எதிர்கொண்டு வரும் மிக கடுமையான நிதி மற்றும் பொருளாதார சிக்கல்களை சமாளிக்க தேவையான பரிந்துரைகளை வழங்கும் இந்த குழுவின் தலைவர் யார்னு பார்த்திங்கன்னா ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநரும் சென்னை பொருளியல் பள்ளியின் தலைவருமான சி ரங்கராஜன் ஆவார் இந்த குழுவானது தனது இறுதி அறிக்கைகளை மூன்று மாதங்களுக்குள் வழங்கும் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ள மற்றவர்களுடைய விவரம் பார்த்திங்கன்னா மற்ற இருபத்தி நாலு பேரில் முன்னாள் தலைமைச் செயலாளர் பல்கலைக்கழக துணைவேந்தர்லாம் இருக்காங்க இதில் குறிப்பிட்டு பார்த்தோம்னா சிமெண்ட்ஸ் அது இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனத்தின் தலைவர் என் சீனிவாசன் இருக்கார் அப்புறம் டிவிஎஸ் மோட்டார்ஸ் நிறுவனத்தின் தலைவர் பேனு சீனிவாசன் இருக்கார் அப்புறம் இந்திய வங்கியின் நிர்வாக இயக்குனர் பத்மதா சுந்தர் இருக்காங்க ஈக்வடாஸ் வங்கியின் நிர்வாக இயக்குனர் மற்றும் முதன்மை செயல் அலுவலர் பிஎன் வாசுதேவன் அவர்கள் இருக்காங்க அப்புறம் பதினான்காவது நிதிக்குழுவின் உறுப்பினர் எம் கோவிந்தராவ் அவங்க இருக்காங்க சி ரங்கராஜனை பற்றி நம்ம கூடுதலாக தெரிஞ்சுக்கலாம் இவர் தற்போது பிரசிடெண்ட் ஆஃப் த இந்தியன் ஸ்டாண்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட்டோட பிரசிடெண்டாக இருக்கார் சி ரங்கராஜன் அந்த சி ஃபுல் ஃபார்ம் என்னென்னா சக்கரவர்த்தி ரங்கராஜன் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் வந்து ஆர்பிஐயோட பத்தொன்பதாவது கவர்னராக இருந்திருக்கிறார் அப்புறம் இவர் வந்து ப்ரைம் மினிஸ்டர் எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சிலோட சேர்மனாக இருந்திருக்காரு இவர் அவா பத்ம விபூஷன் அவார்டு வாங்கியிருக்கார் அது சேர்மன் ஆஃப் த டுவெல்த்து ஃபைனான்ஸ் கமிஷன் அதாவது பன்னிரெண்டாவது நிதிக்குழுவோட தலைவராக இருந்திருக்கார் அதாவது எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலில் அது ஏற்கனவே பார்த்தோம் ஆர்பிஐயோட கவர்னராக இது பத்தொம்போதாவது கவர்னராக இருந்திருக்கிறார் இயர் பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி டூ நைன்டீன் நைன்டி செவன் அப்புறம் மெம்பர் ஆஃப் த பிளானிங் கமிஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதாவது பிளானிங் கமிஷனோட மெம்பராகவும் இருந்திருக்காரு இப்போ தற்சமயம் பிளானிங் கமிஷன் கிடையாது அதை நிதி ஆயோகம் மாற்றிட்டாங்க மின்சார வரைவு சட்டத்திருத்த அமலாக்கத்தை தள்ளி வைங்கள் அப்படின்ட்டு நம்முடைய முதல்வர் அவர்கள் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருக்காரு அந்த புதிய வரைவு சட்டத்திருத்தத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் புதிய வரைவு சட்டத்திருத்தத்தில் நுகர்வோர்களுக்கு மின்சாரத்தை வழங்கும் பணியை முகவர்கள் மூலமாக தனியார்களுக்கு வழங்க வகை செய்வதுடன் ஒட்டுமொத்த மின் பகிர்மான கட்டமைப்பை தனியாருக்கு அளித்திட வழிவகுக்கப்பட்டுள்ளது இது பொதுமக்களின் நலனுக்கு முற்றிலும் எதிரானது அப்படின்னு அந்த கடிதத்தில் முதல்வர் சொல்லியிருக்காங்க மிக குறிப்பாக பார்த்திங்கன்னா வேளாண்மை வீட்டு உபயோகம் தொடர்பான மானியங்களை நேரடியாக பயனாளிகளுக்கு அளிக்கும் திட்டம் இதில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க மாநில மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தை அமைப்பதற்கான அதிகாரம் மாநில அரசுகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த அதிகாரத்தை எடுக்கும் வகையில் புதிய வரைவு சட்ட திருத்தத்தில் வழிவகை செய்யப்பட்டிருப்பது அரசமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள கூட்டாட்சி கொள்கைகளுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் மத்திய அரசு அளவில் மின்சார ஒப்பந்த அமலாக்க ஆணையம் என்ற அமைப்பை ஏற்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதாவது மின்சார வாரிய ஒப்பந்தங்கள் தொடர்பான அனைத்து அம்சங்களையும் அந்த ஆணையமே மேற்கொள்ளும் இந்த பணிகளை இப்போது வரை மத்திய மற்றும் மாநில மின்சார ஒழுங்குமுறை ஆணையங்களே மேற்கொண்டு வருகின்றன இதுபோன்ற அம்சங்கள் மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் அதிகாரத்தை தேவையில்லாமல் நீர்த்து போகச் செய்வதுடன் ஆணையங்களுக்கான தேவை என்பது இல்லாமல் போய்விடும் அப்படின்னு அந்த கடிதத்தில் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த கரோனா நோய் தொற்று காலத்தில் ஒட்டி இந்த வரைவு சட்ட திருத்தத்தை அமலாக்கத்தை தள்ளி வையுங்கள் அப்படின்னு அந்த கடிதத்தில் சொல்லியிருக்காங்க அதாவது நாடு முழுவதும் நாடு முழுவதும் ஒன்பது புள்ளி பதிமூன்று கோடி விவசாயிகளுக்கு ரூபாய் பதினெட்டாயிரத்தி இருநூற்று ஐம்பத்து மூன்று கோடி நிதி விடுவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லியுள்ளார் அதே போல் இந்த கரோனா பொது முடக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து தரப்பினருக்கும் மூன்று மாத கடன் தவணை சலுகை திட்டத்தை ரிசர்வ் வங்கி அண்மையில் அறிவித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூன்று மாத கடன் தவணை திட்டத்தை அதே போல் விவசாயிகளுக்கும் இந்த கடன் தவணை திட்டமானது அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த மூன்று மாத கடன் தவணை சலுகை திட்டத்தை மூன்று கோடி விவசாயிகள் பயன்படுத்தி உள்ளனர் இந்த மூன்று மாத கடன் தவணை சலுகை திட்டத்தை மூன்று கோடி விவசாயிகள் பயன்படுத்தி உள்ளனர் என்று நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார் மீட்பு பணியில் பெண் விமானிகள் அப்படின்னு ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க அது என்னென்னு பார்த்திங்கன்னா வந்தே பாரத் திட்டத்தின் மூலம் அதாவது இது எதுக்கானது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கரோனா பொது முடக்கத்தின் காரணமாக வெளிநாடுகளில் சிக்கித் தவிக்கும் இந்தியர்களை தாய்நாட்டுக்கு அழைத்து வரும் திட்டம் தான் இந்த வந்தே பாரத் திட்டம் இந்த வந்தே பாரத் திட்டத்தின் மூலம் இந்தியாவிலிருந்து பல்வேறு நாடுகளுக்கு விமானங்கள் அனுப்பப்பட்டு இந்தியர்கள் மீட்கப்பட்டு வருகின்றனர் அந்த வகையில் தமிழகத்திலிருந்து மலேசியாவுக்கும் கேரளத்திலிருந்து ஓமனுக்கும் புறப்பட்டு சென்ற இரு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானங்களுக்கு இரண்டு பெண் விமானிகள் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்றனர் ஒருவர் பெயர் கேப்டன் கவிதா ராஜ்குமார் இன்னொருவர் பெயர் கேப்டன் பிந்து ஜெபாஸ்டியன் கிழக்கு ஐரோப்பிய நாடான பெலாரஸில் இந்த கரோனா நோய் தொற்று பரவலுக்கு இடையிலும் இரண்டாம் உலகப்போர் வெற்றி தினத்தை முன்னிட்டு பிரம்மாண்ட இராணுவ அணிவகுப்பு நடைபெற்றது அதாவது நாஜி கிளை வென்றதை கொண்டாடும் வகையில் நடைபெற்ற அந்த அணிவகுப்பு குறித்து கவலை தெரிவிக்கப்பட்டாலும் அதனை அதிபர் அலெக்சாண்டர் லுக்ஷென்கோ புறக்கணித்தார் அதாவது சனிக்கிழமை நிலவரப்படி பெலாரஸில் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அந்நோய் பாதிப்பால் நூற்றி இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் முதல் கட்ட தங்க பத்திர விற்பனை கடந்த ஏப்ரல் இருபது முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெற்றது அப்போது தங்க பத்திரத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் நான்காயிரத்தி அறுநூற்று முப்பத்தி ஒம்பது என நிர்ணயிக்கப்பட்டது இந்த நிலையில் இரண்டாம் கட்ட தங்க பத்திரம் வெளியீடு மே பதினொன்னாம் தேதி தொடங்கி மே பதினைந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளது இரண்டாவது கட்டத்தில் வெளியிடப்படவுள்ள தங்க பத்திரத்தின் விலையை கிராமுக்கு ரூபாய் நான்காயிரத்தி ஐநூற்று தொண்ணூறு என ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நிர்ணயித்துள்ளது இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு மே ஒன்றாம் தேதியுடன் முடிவடைந்த வாரத்தில் நாற்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி எட்டு கோடி டாலராக அதிகரித்துள்ளது இந்திய ரூபாயில் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு புள்ளி பன்னிரெண்டு லட்சம் கோடி அதாவது கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதாம் நிதியாண்டில் இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பானது சுமார் ஆறாயிரத்தி இரநூறு கோடி டாலர் அளவுக்கு அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது